வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் சுவையோ சுவை. நான் உங்கள் செஃப் பல்லிமுருகன். சுவையோ சுவையில் நிறைய சுவையாக அமேசிங்காக நல்லா மவுத் வாட்டரிங்காக நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக ஒரு நாஞ்சில் மீன் குழம்பு. மீன் குழம்பில் பல வகைகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ நாஞ்சில் நாடு, அதாவது நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து ஒரு மீன் குழம்பு வழக்கம் போல் நம்ம பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா சூப்பராக பார்க்கலாம். நாஞ்சில் மீன் குழம்பு, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நாஞ்சில் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துடலாம். மீன் 300 கிராம், புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு, முருங்கைக்காய் 1, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 5, சின்ன வெங்காயம் 10 நம்பர், தேங்காய் 1/2 மூடி, நல்லெண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வெந்தயம் 1 டீஸ்பூன், வரமல்லி 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. நாஞ்சில் மீன் குழம்பு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது இது நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் நல்ல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டோடு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு அரவை அரைச்சிக்கலாம். கடையை சூடு பண்ணிட்டோம். இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறோம். வரமல்லி, இதுக்கு நம்ம வஞ்சிர மீன் எடுத்துருக்கோம். நம்ம என்ன மீன் இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். அந்தந்த ஊரில் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையான மீன்கள் கிடைக்கும். ஈவன் கிளி மீன், விலை மீன், எது கிடைக்கிதோ நம்ம செய்யலாம். வரமல்லி, அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம். இந்த மசாலாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறது வந்து எல்லாமே ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக சோம்பு. இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம தூள்கள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் வரமிளகாய் அது நம்ம தாராளமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்குறோம். இது லைட்டாக வதக்கலாம். இதோட தேங்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த குழம்புல வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம தக்காளி இல்லாமல் புளி தண்ணியிலேயே வந்து உங்களுக்கு எல்லா சுவையும் கிடச்சிரும். இதை வந்து நம்ம மீனை வந்து 2 தடவை நல்லா கழுவி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஈவன் ஒரு சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஈவன் கொஞ்சம் தயிர் கூட போட்டு கழுவி எடுத்து வைப்பாங்க. அது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி. பட் நம்ம நார்மலாக வஞ்சிர மீன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய அந்த ரா ஃப்ளேவர் இருக்காது. ஸோ தாராளமாக கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டு ஒரு கலர் கிளறி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும். இதில் நம்ம சோம்பு, வரமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காயெல்லாம் போட்டோம். நல்லா வதங்கிருச்சு, மசாலா நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறினோடனே நல்லா மைய அதாவது நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது ஒரு அட்டகாசமான ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸாக, பட் மீன் குழம்புல ரொம்ப ஒரு அருமையான குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவன் இப்போ வெஜ் லவ்வர், நீங்கள் இப்போ மீன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம வெஜ்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இதையே பேஸ் பண்ணி ஒரு பூண்டாக இருக்கட்டும், இல்லை மணத்தக்காளி, இல்லை நார்மல் சுண்டவத்தல், இதுனா கூட நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது வெஜ் லவர்ஸ் வந்து நம்ம நான்வெஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரெசிபியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் கடாயை சூடாயிருச்சு. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வரமிளகாய் காரம் இல்லாமல் அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் கீரனை பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம அரவேலே வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி அரைச்சி பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுறப்ப சாப்பிட்றப்ப அந்த ஒவ்வொரு துளிலேயும் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். அது ஒரு சுவை, இது ஒரு சுவை, எப்படியோ சுவையோ சுவை, அதான் நமக்கு வேணும். வதங்கிருச்சு. இதில் நம்ம அடுத்ததாக முருங்கைக்காய் பயன்படுத்துகிறோம். இதை வெட்டி வச்ச முருங்கைக்காய், நம்ம முருங்கைக்காய் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முருங்கை இல்லாமலும் செய்யலாம். பட் முருங்கை சேர்க்குறப்ப இதில் இருந்த சார் இறங்கி அது ஒரு நல்ல ஒரு தனி சுவையை கொடுக்கும். இது நமக்கு வந்து தக்காளி சேர்க்கலை அப்படிங்கிறப்ப
இதை நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இன்னைய விட நாளைக்கு சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இட்லிக்கு ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் தேவைப்பட்டால் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இந்த அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பச்சை வாசனைங்கிறது உடனே போயிடும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கணும். அதே மாதிரி முருங்கைக்காவும் வந்து நம்ம இதில் வதக்கியிருக்கோம். அப்படிங்கிறப்ப பாதி வேக்காடு வந்து வதக்கிறப்பே வெந்துடும். அதுவும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து குதித்து சாப்பிட்றப்ப அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். முருங்கைக்காவும் பாதி வெந்துருச்சு, மசாலாவும் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே வந்து புளி தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியோடு வச்சுருக்கோம். ஸோ இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கொதி கொதிக்க விடுறோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறோம். இதுக்கு தேவையான கல் உப்பு சூரம்ப அரைச்ச மசாலா முருங்கைக்காய் நல்லா வெந்து மசாலா வந்து ஒரு நல்ல மனத்தோடு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம புளி தண்ணியாக சேர்த்துக்கிறோம். ஸோ ஒரு 3-5 நிமிஷம் நல்லா மசாலா கொதிக்கிட்டோம். இந்த புளி தண்ணியை நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் மசாலா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நல்லா கொதிச்சு வருது. அடுத்ததான் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவி வச்ச இந்த வஞ்சிர மீன் ஆட் பண்ணுறோம். மசாலா வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்து சும்மா அள்ளுது, அப்படி இருக்குது. ஈவன் இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாகர்கோயிலே பார்த்துருக்கேன், அதாவது புளி தண்ணியிலே வந்து வேக வைப்பாங்க. பட் அந்த மாதிரி வேக வைக்கிறப்ப நம்ம ரொம்ப நேரம் மீன் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு உடஞ்சிரும். அதான் நான் ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம், ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். பட் எனி காஸ்ட் எல்லா டேஸ்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணும். அதுதான் இதில் நம்ம இடித்து வச்ச பூண்டு அது ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தென் அகைன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டாச்சு. தென் அகைன் வந்து ஒரு 8-10 நிமிஷம் மிதமான சூடு, நல்லா சிம்மில் வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா இந்த மீனில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது ரெடியாகவும் ஆயிரும். ஸோ 8-10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். வாவ், அதாவது அந்த வாசம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது. பாருங்கள் அந்த ஸ்மோக் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வருது, அமேசிங் அப்படிம்பாங்களா, அதுதான் நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம அடுத்ததாக ப்ரெசன்ட் பண்ணிடலாம். இதில் நல்லா சுட்ட சுட்ட ரைஸோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சாறு, நம்ம அரைச்ச மசாலா, எவ்ரி திங் சீக்ரெட் தான் அது. பட் ரொம்ப சிம்பிளான சீக்ரெட்டு.
நாஞ்சில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். மசாலாவுக்கு தேவையான பொருட்களை நல்லா வறுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் அதை வதக்கிட்டு அதோட முருங்கைக்காயும் நல்லா வதச்சிட்டு அரைச்ச மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்து பச்சை வாசனை போனோன்னு புளிக்கரிசலையும் கலந்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக மீனை சேர்த்துட்டு இடித்த பூண்டு கருவேப்பிலை நல்லெண்ணெய் சேர்த்து 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சோம் எடுத்துவோம் அப்படின்னா சூப்பரான நாஞ்சில் மீன் குழம்பு தயாராகிடும். நல்லா அட்டகாசமான ரெசிபி ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் டிஸ்ட்டோட ஒரு சூப்பராக ஃபிஷ் அமிர்தசரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இதுக்கு நம்ம வஞ்சிர மீன் எடுத்துருக்கோம். இதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஃபிஷ் அமிர்தசரி என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபிஷ் அமிர்தசரி தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். போன்லெஸ் மீன் 300 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், மைதா 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 2 சிட்டிகை, ஓமம் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. ஃபிஷ் அமிர்தசரி என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நம்ம எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். இதுக்கு வஞ்சிர மீன் நல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்திருக்கேன். நமக்கு என்னென்ன மீன் கிடைக்குதோ அதில் நம்ம சுப்ரீம் பீஸாக எடுத்துக்கலாம். அதாவது நடுவில் இருக்க போனை கிளியர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பேசிக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அடுத்ததாக ஓமம், லைட்டாக கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், செரிமானத்துக்கும் நல்லது, ஒரு சுவையையும் கொடுக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, அதாவது இந்த மீனுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். தென் அடுத்தது நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, தென் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். காரம் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடலை மாவு, இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு, இதுவும் வந்து ஒரு சுவையை கொடுக்கும். அடுத்ததாக மைதா, இதுக்கு தேவையான உப்பு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான எலுமிச்சை சாறு, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா மீன்லேயும் வந்து ஒரு தண்ணி இருக்கும், அதனால் ரொம்ப கம்மியாக கலந்து நல்லா கெட்டியாக கலந்துக்கணும். இவன் வந்து நான் வஞ்சிர மீன் பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட இப்போ ஊளி கிடைக்கிது இல்லை பாறை கிடைக்கிது, எந்த மீன் கிடைச்சாலும் நம்ம அதை போன்லெஸ் பண்ணி சூப்பராக பண்ணலாம். பாருங்கள் இந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மீனை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மசாலாவோட இந்த மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கணும், ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா புரட்டியாச்சு. இந்த மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகணும் மீனோட. ஸோ மசாலா எல்லாம் கலந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 நேரத்தில் 1/2 நேரம் வச்சு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம், நல்லா மேரினேட் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நார்மல் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம். ஒரு 1/2 நேரத்துலேருந்து 1/2 நேரம் சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை எண்ணெயும் சூடாயிருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஓமமும் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல சூப்பராக இருக்கும்.
இப்போ மைதா அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நல்லா ஒட்டிக்கும் இந்த பைண்டிங் ஏஜென்ட்டு. ஈவன் வெஜ் லவ்வர்ஸ் இந்த மஷ்ரூமில், காலிஃப்ளவரில், பேபிகார்னில் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு, கரெக்டாக வந்து நம்ம 3-5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். போன்லெஸ் பீஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் நமக்கு வந்து இப்போ கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா மேலே கருவேப்பிலை கூட நம்ம போட்டுக்கலாம், அதாவது நம்ம ஊர் ஸ்டைலே நம்ம மாற்றிக்கலாம். எது எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஒரு டேஸ்ட் இருக்கணும், ஒரு டேஸ்ட் இருக்கணும். இந்த மீன் டைம் வந்து அது பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாமே சுப்ரீம் பீஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு உடனே வந்துடும். ஃபிஷ் அமிர்சரி எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். மீனை தேவையான உப்பு, பெருங்காயம், மிளஞ்சோளம், ஓமத்தோட கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு தட்டில் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கடலை மாவு, மைதா, கொஞ்சோண்டு உப்பு, எலுமிச்சம்பழம் கலந்து ஊற வச்ச மீனையும் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். கடையில் எண்ணெய் சூடானோன்னு ஊற வச்ச மீனை போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான ஃபிஷ் அமிர்சரி தயாராகிடும். யா சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அதாவது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிஸ், சிம்பிளானதாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மிஸ்டர் கோல் கடலை வழங்கும் சுவையோ சுவை. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இன்னும் நல்லா எம்மியாக இன்ட்ரெஸ்டாக நிறைய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.